ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ நம்ம யூடியூப் சேனலில் நம்ம நிறையா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு நிறையா சீரீஸ் வந்து நம்ம பிளேலிஸ்டில் இருக்குது. ஸோ அதோட ஒரு கண்டினியூஷனாக டாப் 5 அப்படின்ற ஒரு செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட்டில் என்ன மாதிரி ஒரு வீடியோஸ் இருக்க போதுன்னா, ஒரு எந்த ஃபிலிம் டைரக்டர் ஆகட்டும், ஃபிலிம் ஆக்டர், ஃபிலிம் மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், இப்படி பல வகைகள் இருக்காங்க. ஸோ சினிமாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கில் எனக்கு பிடிச்ச 5 படங்கள் அப்படின்றத வந்து நான், எனக்கு பிடிச்ச 5 மூவிஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பிடிச்ச படங்கள் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த செக்மெண்ட்டோடைய ஒன் ஆஃப் த ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸோ இப்போ இந்த செக்மெண்ட்டோடைய ஃபஸ்ட்டு வீடியோவாக எதை பற்றி பண்ணலான்னு யோசிக்கும் போது, ஸோ ஒரு சினிமானா அதுக்கு ஆணி வேறே ஒரு டைரக்டர் தான். ஐ மீன் ஒரு ஃபிலிம் டைரக்டர், தே வில் மேக் த ஃபிலிம் டு ஆடியன்ஸ் டு வாட்ச். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டைரக்டர் தான் ஒரு படத்தை எடுக்கிறாரு. அது மக்களுக்கு எப்படியாச்சும் அவரை எடுத்த படத்தை காட்டணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது த டைரக்டர் தான் மெயின் இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி தமிழில் எத்தனையோ டைரக்டர்ஸ் இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எனக்கு பிடிச்ச டைரக்டர் வந்து வெற்றிகுமாரன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த செக்மெண்ட்டில் முதல்ல அவருடைய ஒரு ஃபிலிமோகிராஃபியை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு நான் இப்போ வந்து என்னுடைய டாப் 5 மூவிஸ் ஆஃப் வெற்றிமாறன் தான் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் அவர் ஃபிலிமோகிராஃபியில் தோல்வி படம் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ அப்படி இதுவரைக்குமே 0 ஃப்ளாப், ஒரு படம் கூட தோல்வி படமாக கொடுக்காத டைரக்டரில் ரொம்ப முக்கியமான டைரக்டர் தான் வெற்றிமாறன். ஸோ இந்த ஒரு ரீசனே போதும் அவருக்கு ஃபேனாக இருக்கிறதுக்கு. அண்டு அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே நம்மளுக்கு லைஃப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரி, நம்ம வாழ்க்கையில் நம்மளே ஒரு ஒரு சுச்சுவேஷன் நம்மளே வந்து ரியலைஸ் ஆகும், ஓகே நமக்கும் இந்த மாதிரி விஷயம் நடக்கும், இப்படி நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப லைஃபுக்கு ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் அவர் பெரும்பாலும் படமாக எடுப்பார். இதுவரைக்கும் வெற்றிமாறன் 6 படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமில் ஒரு செக்மெண்ட் வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த 6 படங்களுமே ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குன்னா, இந்த 6 படங்களுமே நான் இதுவரைக்கும் எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்னு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இந்த 6 படங்கள் பிடிக்கும் வெற்றிமாறன் அவருடையது. அதுலேயும் முக்கியமாக நம்பர் 1 வந்து வடசென்னை. இதுவரைக்கும் நான் அந்த படத்தை தியேட்டரில் மொதல் தடவை பார்த்தது வந்து அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணப்போ தான். ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி வந்து பேசியிருக்கேன். வடசென்னை அப்படின்ற ஒரு தலைப்போல மை சினிமா கலெக்ஷன் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் நான் ஆல்ரெடி வடசென்னை படத்தை பற்றி நிறையாவே பேசியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் வந்து எனக்கு விசாரணை படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது, ஓகே இப்படியெல்லாம் கூட நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ஒரு பயத்தின் பயம்னு சொல்ல முடியாது, ஓகே ஒரு ரியாலிட்டியை, அதுவும் ரொம்ப ரியாலிட்டியாக காட்டின ஒரு ஃபிலிம் தான் விசாரணை. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அசுரன். பெரும்பாலும் வந்து ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் காம்பினேஷன்ன்றது ரொம்ப ரேர். சில பேர் வந்து ஓகே இவங்க நமக்கு செட் ஆகிட்டாங்க, நம்ம பேச்சு கேட்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் டைரக்டர்ஸ் ஹீரோஸ்குள்ள. பட் ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் மேலே நம்பிக்கை வைக்கிறாரு, ஓகே இவர் கண்டிப்பாக இந்த படம், இவர் எடுத்தால் அந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படின்ற
ஒரு இது இருக்குன்னா அது தனுஷ் வெற்றிமாறன் அவங்க நடுவில் தான். ஸோ தனுஷ் சொல்லுவார், எனக்கு வெற்றிமாறன் கதையே சொல்லலைனாலும் நான் அவர் படத்தை நடிப்பேன் அப்படின்ட்டு. வெற்றிமாறனும் சொல்லுவார், நான் ஸ்டோரியே சொல்லலைனாலும் என் படத்தில் வந்து அவர் நடிப்பார், ஏன்னா அவருக்கு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை அப்படின்ட்டு. ஸோ அவங்க கூட்டணியில் வந்த ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஃபிலிம் தான் அசுரன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபிலிம்னு சொல்லலாம். அதுவும் அந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் ரொம்ப மிக சூப்பராக இருந்திருக்கும் அந்த படத்தில். அண்டு அதுக்கப்புறம் பொல்லாதவன் 2007 வந்த தனுஷ் வெற்றிமாறன் மொத படம். ஸோ அந்த படம் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக எடுத்திருப்பாங்க, ஏன்னா அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு படம் அப்படின்னால நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸ்டில் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், ஏன்னா வட சென்னை மாதிரி இந்த படத்தை வெற்றிமாறன் எடுக்க முடியும், அசுரன் மாதிரி இந்த படத்தை வெற்றிமாறன் எடுக்க முடியும், கொல்லாதவன் மாதிரி ஒரு படத்தை அவரால் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு கமர்ஷியல் டைப் ஃபிலிம் மேக் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது. அவர் நிறையா விஷயத்தில் நிறையா இன்டர்வியூஸை சொல்லியிருப்பார், நான் எடுத்த படங்களையே எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் இதுவான ஃபிலிம்னால் அது கொல்லாதவன் தான், ஏன்னா அந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணுறதுனால நிறைய விஷயங்களை வந்து அந்த படத்தில் நான் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வைக்க மாட்டேன்னு அவர் நிறைய இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அசுரன் பேசியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆடுகளம், தனுஷ்க்கும் சரி வெற்றிமாறனுக்கும் சரி மொத நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த படம் இந்த ஆடுகளம். 2011 பொங்கல் டைமில் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஆன ஃபிலிம்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒரு சேவல் சண்டை அதை மையமாக வச்சு ஒரு பயங்கரமான படத்தை எடுத்திருப்பார் வெற்றிமாறன். அண்ட் ஃபைனலி விடுதலை பாகம் 1, நான் பார்த்து ஒரு ஓகே இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்ற நினச்சி ஒரு படம் தான் இந்த விடுதலை. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோடைய கதாநாயகன் சூரி. ஏன்னா சூரிய அண்ணாவை வந்து நம்ம இதுவரைக்கும் நிறைய காமெடி ரோல்ஸில் பார்த்துருக்கோம், பட் ஃபஸ்ட் டைம் அவர் ஒரு கதாநாயகனாக வரும்போது ஓகே ஒரு சிறந்த இயக்குனருக்கு ஒரு மாஸ் ஹீரோ தேவையில்லை அவர் படம் பண்ணணும்னா, பட் ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கலைஞன் இருந்தாலே போதும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். வெற்றி படம் மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு நிறையா அவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்கு வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்த இந்த விடுதலை ஒரு மிக சிறந்த உதாரணமாக சொல்லலாம். ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறையா டைரக்டர்ஸ் வந்து ஒரு 2-3 ஹிட் கொடுத்ததுக்கப்புறம் நேராக வந்து பெரிய ஹீரோஸ் ஸ்காலர்ஷிப் போய் ஒரு மாசான ஃபிலிம்ஸ் எடுத்து செட்டில் ஆயிடுறாங்க, பட் இவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருந்து இவ்வளோ பேர் புகழ் எல்லாம் இருந்தும் என் கதைக்கு தகுந்த மாதிரி நடிகரை நான் தேர்ந்தெடுத்து மக்களுக்கு என்ன படம் கொடுக்க முடியுமோ அந்த படத்தை சிறந்த வழியில் சிறப்பாக கொடுப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால்தான் வெற்றிமாறன் இஸ் ஏ லெஜண்ட். இப்போ கூட ரீசண்டாக வந்து ஜூனியர் என்டிஆர் அவரை பற்றி ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது நான் வந்து வெற்றிமாறன் சார் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஜூனியர் என்டிஆர் ஆந்திராவில் தெலுங்கு ஸ்டேட்டில் ஒரு மிக பெரிய மாஸ் ஹீரோ. ஸோ அப்படி ஒரு மாஸ் ஹீரோ ஒரு டைரக்டர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்றாருன்னா, ஸோ அந்த டைரக்டர் அந்த ஒரு ஆக்டரை எந்த அளவுக்கு ஒரு இது பண்ணியிருந்தா அவர் வந்து இதை சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் வெற்றிமாறன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த ப்ராஜெக்ட் நடக்கும், அதாவது என்டிஆர் வெற்றிமாறன் இந்த ஒரு இது வந்து நடக்கும் கண்டிப்பாக. ஸோ எல்லா படங்களும் சொல்லிட்டேன். அண்டு அவர் ஃபிலிமில் 6 ஃபிலிம் அவர் இதுக்கு டைரக்ட் பண்ணார். இந்த 6 எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள். அதுக்கப்புறம் பாவக்கதைகள் அப்படின்ற ஒரு ஆந்தாலஜியில் ஒரு செக்மெண்ட் பண்ணியிருப்பார், அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட், ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் வெற்றிமாறன். அண்டு அதை தாண்டி இந்த வருஷம் விடுதலை பாகம் 2 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது.
மிக சூப்பரான வெயிட்டிங் எனக்கு. ஐ மீன் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அந்த படத்தை நான் தியேட்டரில் பார்க்க, கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இதுவரைக்கும் நீங்கள் வெற்றிமாறன் படங்கள் பார்த்துருக்கீங்களா? ஐ மீன் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் சொல்லுங்கள், வெற்றிமாறன் படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? விடுதலை படத்துக்காக நீங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க? அண்ட் முக்கியமாக வாடிவாசல் அந்த படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஹீரோவோட வெற்றிமாறன் சேர்ந்து படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்டு வடசென்னை 2 ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பெரிய ஃபேன் தான். ஐ ஆம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட் ஃபிலிம். ஸோ அது இதுதான் இந்த செக்மெண்ட். ஸோ இதுதான் ஃபஸ்ட் வீடியோ, டாப் 5 கலெக்ஷன்ஸ். ஐ மீன் டாப் 5 ஒரு இயக்குனர் ஒரு யாராச்சும் ஒரு டெக்னீஷியன்ஸோட ஃபிலிம்ஸை டாப் 5 எடுத்து பேசுறது தான். ஆக்சுவலாக வந்து வெற்றிமாறன் 6 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு, எனக்கு ஆர்வமே பிடிச்சதுனால நான் ஆர்வம் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா புது புது ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் டெக்னீஷியன்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், அடுத்தது எந்த ஒரு பர்சனோடைய ஃபிலிம்ஸை எடுத்து பேசலான்னுட்டு, அது ஹீரோ ஹீரோயின் மியூசிக் டைரக்டர் இயக்குனர் ப்ரொடியூசர் யாராக வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் இவரோட படங்கள் பற்றி எடுத்து பேசுங்க, டாப் 5 சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீக் இந்த செக்மெண்ட்டோடைய இன்னொரு பாகம் போடுறேன். அண்ட் அது வரைக்கும்